ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் ரெசிபி, பன்னீர் ரோல். இது பிக்னிக் ரெசிபின்னு சொல்லலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் முதல்ல நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ அது நல்லா வதங்கணும். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தாக்குனா போதும், இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம், ஈவன் ஹஸ்பண்ட்ஸ்க்கு கூட லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாது. ஸோ நல்லா வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப குயிக்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்தந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து கேரட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். கேரட்ஸ் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம், பட் கொஞ்சம் சாகி ஆகிடும், அதனால் டொமேட்டோஸ் ஆட் பண்ணலை. ஸோ வேறு என்ன உங்களுக்கு ப்ராக்லி பிடிக்குன்னா ப்ராக்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் யூ லைக் யூ கேன் ஆட். நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் கூட நீங்கள் கலர்ட் கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ அதுவும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேரியேஷனுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அண்ட் கரம் மசாலா. இந்த ரெண்டு மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே இதுக்கு வேண்டாம். பிகாஸ் ரொம்ப ஓவர் ஸ்பைஸ்டு ஃபுட்டாக இருக்க தேவையில்லை இது. ஏன்னா நம்ம குயிக் பைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இது. ஸோ அதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது. ஸோ இந்த எல்லாமே சிம்மில் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஸோ தட் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வேகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கேச்சப் ஆட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கலரும் கொடுக்கும், நல்லா கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். பிகாஸ் வி நீட் ட்ரை கன்சிஸ்டன்சி இல்லையா, ட்ரையாக இருக்கணும் இந்த சப்ஜி நமக்கு. ஸோ என்னடா கெச்சப் ஆட் பண்ணுறோமே நினைக்காதீங்கோ, நீங்கள் பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த சப்ஜி நல்லா ட்ரை ஆகிடும் அது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக மேயோனைஸ் கூட ஆட் பண்ணுறேன். இது எக்லஸ் மேயோனைஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு மேயோனைஸ் பிடிக்கணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு க்ரீம் பிடிக்கும்னாக்க க்ரீம் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீம் ஆட் பண்ணல இதில். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்யூப்ஸ், அந்த பன்னீர் க்யூப்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிட போகிறோம். வாவ், லுக் அட் த கலர். ஸோ இந்த பன்னீர் க்யூப்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். கிவ் இட் அ குட் மிக்ஸ். அவ்வளோதான், இந்த மிக்ஸ் இப்போது நமக்கு ரெடி ஆகிடுது. நல்லா அதில் எல்லா பன்னீர்லேயும் கோட் ஆறா போல் நம்ம வந்து பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நிறைய கொத்தமல்லி தழையை நம்ம தூவி விட்டுடலாம். தூவிட்டு இது நல்லா ஆறணும். ஸோ நம்ம ஒரு பக்கத்தில் இது ஆற வச்சுடலாம். பருங்க நல்லா ட்ரை ஆகிடுது. இதை இப்போ நான் ஆற வச்சுட்றேன். நான் வந்து முந்தின நாளே நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சப்பாத்தியும் இட்டு வச்சுட்டேன். இப்போ அதை போட்டு எடுக்க போகிறேன். ஸோ சப்பாத்தி போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ சப்பாத்தி இப்போ ரெடி. நான் வந்து மூணு சப்பாத்தி பண்ணியிருக்கேன் இப்போ இதில். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து இந்த ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட் வந்து மின்ட் சாஸ் ஆட் பண்ணுறேன். மின்ட் சாஸ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டோட ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கும் அதில். மின்ட் யோகர்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாதவா பட்டர் மட்டுமே போட்டுக்கலாம். இதை வந்து ஆட் பண்ணுறச்சு ஒரு சைடாக ஆட் பண்ணுங்கோ, ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா வெளியில் வந்துடும் ரோல் பண்ணுறச்சு. ஸோ ஒரு சைடில் வந்து நம்ம வந்து பன்னீரை வந்து ஒரு லைன் ஆட்டும் நீங்கள் வைங்கோ. இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டேன்னாக்கன்னா உங்களுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ரோல் ரொம்ப பெருசாக இருக்காது, பை சைஸ்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு சைடில் இப்படி ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை நம்ம இப்படி பண்ணால் ஒரு சைட் கன்சீல் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கட் பண்ணி அதை கொடுக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெளியில் வராது. ஒரு சைடு வந்து ஹோல்ட் ஆகிடும், வெளியில் வராத படிக்க இருக்கும். இப்போ பார்த்தேன்லாம் பாருங்கோ. ஸோ இந்த பன்னீர் ரோல் குயிக் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இது பிக்னிக் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ அண்ட் கிவ் யூ கமெண்ட்ஸ். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்கோ. தேங்க்யூ, பாய் பாய்.